வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸு. இன்றைக்கி வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு முக்கியமான சோழியாக வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, அதனால் வந்து காலையிலே வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம காதுக்கு வந்துச்சு, சரி அதை பற்றி விசாரித்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அது என்ன விஷயன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கங்க, ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து. மனு எழுதுகிறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தெரிஞ்சுக்கிறபோது தான் இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு மனு கொண்டு போய் கொடுக்கணும்னா அந்த மனு எழுதி கொடுக்கறதுக்காண்டி வெளியில் வந்து ஆட்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம கொடுத்து அந்த மனு எழுதி வாங்கிட்டு போய் அந்தந்த அலுவலகங்கள்லாம் நம்ம கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய புதிய முயற்சியாக வந்து இருக்குது. அதாவது நம்ம தேனி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த மனுக்கள்லாம் வந்து எழுதி கொடுக்குறாங்க. இந்த மனுவுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா தான். அதாவது நான் வந்து இங்கே இந்த மனுவும் கொடுத்ததில்ல, இதுக்கு முன்னாடி வந்து பல அலுவலகங்களில் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மனு எழுதுறதுக்கு வந்து நான் மினிமம் ஒரு 20 ரூபா கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. 10 ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏழை எளிய மக்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயமாக வந்து நம்ம மனு கொடுக்க போகணுன்றப்ப வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து மனு எழுதும்போது வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதியதாக நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக, மாவட்ட ஆட்சித்தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய நம்ம கலெக்டர் அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து மக்களுக்காக வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இந்த மனு எழுதி கொடுக்கறதுக்கு 10 ரூபா அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவல், ஒரு நல்ல விஷயந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடியும் இதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய மக்களுக்கு வந்து பயங்கர பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக தேனி மாவட்டத்திற்கு புதியதாக பதவியேற்றக்கூடிய நம்ம கலெக்டர் அவர்களுக்கு வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.